மனிதன் மிருகங்களாக மாறி மனித நேயத்தை இழந்து ஒழுக்கத்தை எல்லாம் கடைப்பிடிக்காம நாரி நாதாரியாக போகும்பொழுது இயற்கை தன்னுடைய செயல்பாட்டை காட்டுகிறது. அப்படி அதை பார்த்துட்டு மக்கள் ஏதாவது ஃபோன் பண்ணி உங்களை வந்து சார் என்ன சார் எப்படி சொல்லிட்டீங்க பயமாக இருக்குது சார் நாங்கள் ஏதாவது பண்ணுமா இல்லை பயமாக இருக்குன்னு சொன்னாங்க. சில பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, அவனுக்கு ஏதோ சினிமாவில் வேலையில் போகுது பைத்தியக்கார மாதிரி பேசுகிறான் அப்படின்னா. ஒரு சிலர் வந்து மென்டல்னெல்லாம் சொன்னாங்க. நம்ம வந்து விஞ்ஞான வாழ்க்கையில் போயிட்டோம். அப்போ பிறந்தா வளர்ந்தா படித்தா வேலைக்கு போனால் திருமணம் பண்ணால் குடும்பம் நடத்தினா அந்த லைஃப் போய் பங்களா கட்டினா லொட்டு கட்டினா லெஸ் கட்டினா இதுதான் லைஃப் நினச்சிட்டோம். வணக்கம் மேடம் மோகன் சார். வணக்கம். சேனல் ஃபைவ் தமிழ் நேயர்கள் எல்லோருக்கும் அனுமோகனுடைய அன்பு கலந்த பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். ஏன்னா 2024 இவர் ஒன்று சொல்லிட்டாரு, சுனாமி வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க, உலகம் இதாக போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நல்ல விஷயமே 2024 நடக்காதா அப்படின்னு ஒரு பங்கு கேட்டுட்ருக்காங்க. ஸோ நல்ல விஷயம் நடக்கும் இல்லை சார் வலைய? இல்லை நல்ல விஷயம் நடக்கும். இது என்ன அப்படின்னா ஒரு இயற்கை சீற்றம் அப்படிங்கிறது 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை வரலாம், 200 வருஷத்துக்கு வரலாம், 20 வருஷத்துக்குள்ளேயும் வரலாம். அது சீற்றம் தான். அது வந்து நான் ஒரு 35-40 இயர்ஸ்க்கு முன்னாடி சித்தரேடுகளில் படித்தது. அது இது நானே மறந்துட்டேன். ஓகே. ஒரு 2 மந்த்ஸ் பேக் திடீர்னு நைட்டில் வந்து ஒரு கனவில் ஏதோ ஒரு முனிவர் மாதிரி ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சித்தர் இதெல்லாம் படிச்சியே இதெல்லாம் 4 பேருக்கு சொல்கிறது இல்லையாங்கிற மாதிரி சொல்கிறார். ஓகே. சொல்லுண்ணே கனவுலையா? கனவுல மைண்டு எனக்கு ஒரு பெரிய இதுன்னா நிறைய பேர் வந்து பகலில் நைட்டில் வந்து கனவு கண்டால் காலையில் எழுந்து மறந்துடுவாங்க. ஆமாம். ஆனால் ஏதோ பார்த்தஞ்சாம என்னன்னு தெரியாது. ஓகே. பட் எனக்கு வந்து காடு கிஃப்டானா நைட்டில் பார்க்குறது மறுபடியும் காலையில் ஞாபகத்தில் இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய ஞானி மாதிரி ஒருத்தர் வந்து சொல்லும் பொழுது அப்போ தான் நான் படித்ததெல்லாம் ரீகலெக்ட் ஆகுது எனக்கு. ஆமாம். சித்தரேட்டில் இப்படியெல்லாம் படித்தமே 2024 இப்படியெல்லாம் நடக்கும் பிடிக்குன்றதெல்லாம் ரீகலெக்ட் ஆச்சு. ஓகே. அப்புறம் அது பூராமே அப்படியே யோசனையில் வர 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 சரி அவர் சொன்ன மாதிரி நம்ம 4 பேருக்கு சொல்லலாம். சரி இது வீடு வீடாக போய் சொல்ல முடியாது, என்ன ஓட்டு கேட்குற விஷயமா அது, ஓட்டு கேட்கவும் முடியாது ஒட்டு கேட்கவும் முடியாது. ஸோ இது எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிற நினச்சிட்டு இருக்க பாருங்கள். அது இந்த 40 வருஷம் கழித்து இந்த மாதிரி சயின்ஸ் வளர்ந்து இப்போ டெக்னாலஜி இந்த மாதிரி சேனல்களில் சொன்னால் தான் பப்ளிக் எல்லோருக்கும் போய் சேருங்கிறது விதி. அதனால தான் இப்போ சொன்னேன். ஓகே. அது என்னடான்னா உலகம் புறம் பரவிடுச்சு. ஆனால் நான் வந்து சொன்னது வந்து ஒரு நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக ப்ரிப்பேராக இருக்கணுங்கிறது சொன்னது தான். புரியுது புரியுது. ஒரு அழிவுங்கிறது யாருமே ஒத்துக்க மாட்டாங்க. அது பெரிய சங்கடமான விஷயம். நான் இதை சொல்கிறதுக்கு முன்னாடி கடவுளை வேண்டுனது என்ன பொருள் சேதம் வந்தாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம் கண்டிப்பாக, ஆனால் உயிர் சேதம் வரக்கூடாது. ஸோ இந்த அழிவு என்பது நிச்சயமாக உண்டு, அதில் உயிர் சேதங்கள் இல்லாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். மக்கள் எதாவது ஃபோன் பண்ணி உங்களை வந்து சார் என்ன சார் எப்படி சொல்லிட்டீங்க பயமாக இருக்குது சார் நாங்கள் ஏதாவது பண்ணுமா இல்லை பயமாக இருக்குன்னு சொன்னாங்க. சில பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, அவன் ஏதோ சினிமாவில் வேலையில் போல் இருக்கு பைத்தியக்கார மாதிரி பேசுகிறான் அப்படின்னா. ஒரு சிலர் வந்து மென்டல்னெல்லாம் சொன்னாங்க. பொதுவாக ஞானிக இந்த மாதிரி நல்ல விஷயம் சொல்கிறவனு பூரா மென்டல் தான் சொல்லுவாங்க. ஆமாம் சார், மக்கள் பிராண்ட் பண்ணிடுறாங்க சார். ஆமாம். பைத்தியக்காரன் பிச்சைக்காரன் எதனால சொல்லுவான் சொல்லிட்டு போட்டோம். எனக்கு இயற்கை என்ற கடவுள் சொன்ன ஒரு விஷயம், இதை எல்லாருக்கும் தெரியப்படுத்து. அது ஒரு ஒரு ப்ரிகேஷனாக இருங்க, அதாவது ஒரு அட்வான்ஸாக இருந்துக்குங்க, பாதுகாப்பாக இருந்துக்குங்கன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ சென்னையில் வந்து கடல் வந்து மூழ்கும் நீ எல்லாம் அடிச்சிருப்பேன் நானும் சேர்ந்து தான் போகணும். ஆமாம். சேர்ந்து தானே போகணும், அது விதினா போய் தான் ஆகணும். நான் என்ன சொன்னது நடக்கக்கூடாது. நான் என்ன சொன்னால் ஒரு பொருள் சேதம் வரலாம், ஒரு இயக்கனுடைய அழிவு சீற்றத்தில் பொருள் சேதம் தான், சமாளித்து சரி பண்ணிக்கலாம். ஆனால் உயிர் சேதம் வரவே கூடாது. நான் இதை சொல்லும்போது கூட வேண்டிக்கிறது எந்த உயிருக்கு சேதம் வரக்கூடாது, அவ்வளோதான். இப்போ இந்த இயற்கையெல்லாம் சீற்றம் அப்படின்னு வரும்பொழுதே நீங்கள் என்னென்னா நீர்நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் இது மூலமாக நிறைய கிருமிகள்லாம் பரவும், நிறைய வியாதிகள் பரவும். இப்போ இந்த வியாதிக்கு தான் இனிமேல் தான் புதுசாக மெடிசன், அதனால் டாக்டர்னாலே குணப்படுத்தாத வியாதிகள் அதனால் உயிர்ப்பெல்லாம் நடக்கலாம். ஸோ அடுத்தடுத்த லெவல்ஸ். ஆமாம். இயற்கையில் விளையாட்டில் உங்களுக்கு ஒவ்வொரு கிரேட் இருக்குது.
ஸோ அது வந்து நடக்கும், இப்படி நடக்கும், கடல் பொங்கும், பூமி பிளக்கும், இதெல்லாம் நடக்கும். ஆனால் நம்ம வேண்டிக்கிறது இது நடக்கக்கூடாதுன்னு. ஓகே, அப்போ நம்ம கடவுளாக நினைக்க இயற்கையை எல்லாருமே வேண்டிக்கணும், புரிஞ்சல பஞ்சபூதங்கள் தான். ஆக நான் வந்து இது வந்து சொல்கிறது எதுக்காக அப்படின்னா, எல்லோரும் கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கும். ஓகே, அரசாங்கமும் சரி பொதுமக்களும் சரி எல்லோரும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தோம்னா உயிர் சேதம் எல்லாம் பண்ணுது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். பின்ன நான் வந்து இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு நான் என் முகத்தை காமிக்கிறது, நான் பேர் எடுக்கிறது, நான் இங்கே வரல, ஏற்கனவே எடுத்த பேருக்கே சமாளிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. நான் இது வேணும்னு சொல்லலை, நான் படித்ததை சொல்கிறேன். நம்புறவங்க நம்புங்க, நம்பாதான் கூட்டுருங்க. என்னை பைத்தியக்காரனே நினச்சிக்கோங்க, என்ன பைத்தியம். ஆனால் சில பைத்தியக்காரங்க சொல்கிறதெல்லாம் நடந்திருக்கு, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த அழிவுங்கிற அந்த படத்துக்கு இப்போ தான் டைட்டில் போட்டிருக்காங்க. ஓகே, இனி 80 சீன் ஓடிதான் கிளைமேக்ஸ் எல்லாம். ஆக இந்த ஆண்டு பூராமே நம்ம எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் ஒன்றும் இல்லை, கிளைமேட்டு மாறிடுச்சு மாறிடுச்சுன்னு சொல்கிறோம். ஏன் மாறிச்சு? ஏதோ ரீசன் இருக்குமில்ல? கண்டிப்பாக, ஆமாம். பூமி அதான் சுற்றிக்கிட்டு இருந்தது, கிரகங்கள்லாம் சுற்றிக்கிட்டு இருந்தது, ஓகே. அப்படி இருந்தும் ஏன் திடீர்னு மாறுது? ஜனவரியில் மழை ஏதாவது பார்த்துருக்கோமா? ஆமாம் சார், என் லைஃப்பில் நான் பார்த்ததே இல்லை. ஜனவரினா குளிர், ஆமாம். பிப்ரவரி, மார்ச்சுக்கு அப்புறம், மார்ச் ஏப்ரல் மே எல்லாம் வெயில், இப்படி தான் தொடர்ந்து. ஆனால் எல்லாமே மாறிடுச்சு. நீங்கள் பாருங்க, இந்த இந்த ஜனவரியிலேயே வந்து எவ்வளோ மழை எவ்வளோ புயலில் வரப்போகுதுன்னு வரும். இதெல்லாம் பயமுறுத்துறது தான், நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தோம், அதுதான் ரொம்ப முக்கியம். 23 வருஷம் தான் ஒரு கேப்னு சொன்னீங்க, ஜென்ரேஷன் கேப் நீங்கள். அப்போ 1977 2023 வருஷம் கேப் தான். அப்போ ஒன்றும் நடக்கலை. 1954 இதுவும் 23 வருஷம் கேப் தான். அப்போ நடக்காதது 2023 வருஷம் கேப்பில் 2024 நடக்கும் அப்படின்றது எப்படி சார் இது? இல்லை, 2000 ஆண்டுகளுக்கு பிறகு வரும் முதல் ஜென்ரேஷன் முடிஞ்சு அடுத்த ஜென்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது இதெல்லாம் ஆரம்பமாகணும். ஓகே ஓகே, இந்த 2000 வருஷத்தை விட்டுருங்க. ஆ ஆ ஆ, இதில் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் 2000 வருஷத்துக்கு அப்புறம் வர்ற 23 வருஷம் முடிஞ்சு 24 வருஷம். ஓகே, ஸோ இந்த ஆண்டில் ஒரு அழிவு, அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பஞ்சபோதங்களுடைய செயல்பாடும் ஒன்றாக இணைந்து அது இயற்கையுடைய சீற்றத்தை கொடுக்கும். ஓகே, இது வந்து சித்தரடல எழுதியிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஒரு அழிவு உண்டு. அதுக்கு ரீசன் என்ன சொன்னாங்கன்னா, மனிதர்கள் மிருகத்தனமாக நடக்கும் காலங்களாம் அதெல்லாம். ஓகே, ஆல்ரெடி நடந்து தான் இருக்க. மனிதநேயம் இழந்து, ஒழுக்கத்தை எல்லாம் இழந்து, தாந்தோணித்தனமாக அந்த அந்த மாதிரி, அதாவது மிருகத்தனம் சொல்லுவாங்க. புரியுது புரியுது. அந்த மாதிரி வந்து ஒரு மனிதநேயம் இல்லாத காலங்கள் ஒன்றாக இணைந்து வரும்போது, ஒரு தனி மனிதனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காமல் எல்லா மனுஷனுக்கும் சேர்ந்து ஒரு பனிஷ்மெண்ட்டாக கொடுக்கறத பஞ்சபோதங்களுடைய செயல்பாடாக. ஓகே, ஸோ வந்து நேராக கடவுள் வர்றதில்லை, இயற்கை தான் கடவுள். அந்த இயற்கை கொடுக்குற பனிஷ்மெண்ட் தான் நம்மளாம் பயப்படுவோம். கண்டிப்பாக, காத்தடிச்சா பயப்படுறோம், பொங்குச்சுன்னா பயப்படுறோம், வெடிச்சதுன்னா பயப்படுறோம்ல. அந்த பயத்தை கொடுத்து உங்களை நல்வழிப்படுத்துங்கிறது விதி. அதை படித்ததுனால மறுபடியும் அதை வந்து நான் பேச ஆரம்பித்தேன். ஓகே சார், 40 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் படித்து சொன்னீங்க சார், அது எப்படி சார் அது உருவாச்சு? நீங்கள் அது படிக்கிறதுக்கான சூழ்நிலை எப்படி உருவாச்சு? நீங்கள் எப்படி அதை ஸ்டார்ட் பண்ணீங்க 40 வருஷம் முன்னாடி? இல்லை, அதுக்கு ரீசன் என்னென்னா, நான் வந்து முதல்ல வந்து இந்த ஜோதிடம் அது மேலே நம்பிக்கை கிடையாது. ஓகே, நான் என்னுடைய 20 வயசுக்கு முன்னாடி அந்த அந்த இந்து சம்மந்தப்பட்டது, ஏன்னா பேசிக்காக ஐம் ஏ கிறிஸ்டியன். ஓகே, ஆமாம், ஒரு கிறிஸ்தவனாக இருந்துட்டு அப்போல்லாம் இது இல்லை. பட் வந்து நான் கிறிஸ்தவனாக இருந்தாலும் என்னுடைய கூட படித்த பள்ளி பருவத்திலேருந்து என் கூட படித்தவங்க எல்லோரும் மேக்ஸிமம் இந்துஸ் தான். ஓகே, ஸோ அவங்க அந்த கோயிலுக்கு போகும்போது நீங்களும் போகிறது கூட? நானும் போவேன். ஓகே, பேசிக்காக போவேன். அவங்க வந்து இப்படி கும்பிடுவாங்க, தோப்புக்காரணம் போடுவாங்க, அதெல்லாம் பண்ணிடுவேன். ஓகே, பொதுவாக வந்து ஒரு சர்ச்சுக்கு போய் மண்டி போட்டு ஜெபிக்கிறதுங்கிறது எல்லோரும் எல்லாருக்கும் வராது. அந்த கிறிஸ்டியன் இதில் வந்தவங்க தான் அதை செய்ய முடியும். ஒரு மசூதிக்கு போய் எப்படி தொழுகை நடத்தணுன்றது அவங்க இஸ்லாமியர்களுக்கு தான் தெரியும். ஆனால் இந்து கோயிலுக்கு யார் வேணாம் வேணாம், அதை பார்த்தோன்னே இப்படி கும்பிட்டா வேலை முடிஞ்சுது. ஸோ ரொம்ப ஈஸி, சிம்பிள். அந்த கடவுளை கும்பிட்டு கும்பிட்டு ரொம்ப ஈஸி. இதில் அதுலேயும் சில பேர் இந்த புராணத்தை பற்றிய இதெல்லாம் ஜபமெல்லாம் படிப்பாங்க, லட்சுமி இது அது இதில் சரஸ்வதி மந்திரங்கள் படிப்பாங்க, மந்திரங்கள்லாம் படிப்பாங்க. அது நாம் கற்றுக்கலையே ஒழிய, பட் கும்பிட்றது ஈஸி, அதனால் எல்லா கோயிலுக்கும் போவேன். அந்த சின்ன பிள்ளைலேருந்து அப்படி பழக்கம்.
ஓகே. நம்ம எங்கே போனாலும் அந்த இந்து புராண கதைகளை படிக்கிறது, சித்தரேடுகள் போய் படிக்கிறது, ஞானிகளை பார்த்தா அவங்ககிட்ட விஷயம் தெரிஞ்சுக்கிறது. ஓகே. ஒரு ஸ்தல புராணம், இந்து கோயில் ஸ்தல புராணம் பண்ணால் இது ஏன் வந்ததுன்னு ஸ்தல புராணம் பார்த்தீங்கன்னா 10 கதை சொல்லுவான். நம்ம சினிமாவிலையும் புக்குகளில் கொஞ்சம் தான் வந்திருக்கு. கண்டிப்பாக. ஆமாம். ஆனால் நிறைய கதைகள் வெளியே தெரியாது. ஆமாம். இந்த மாதிரி கதைகள்லாம் வந்து கேள்விப்பட்டு அப்புறம் நவகிரகங்கள்லாம் என்ன, நவகிரகங்களுக்கு கடவுள்களுக்கு என்ன சம்பந்தம், கடவுள் நவகிரகங்கள் ஏன் படித்தாங்க, நவகிரகங்கள் கடவுளை என்னெல்லாம் பண்ணிச்சு, இதை பூரா அப்படியே ரிசர்ச் பண்ணி கொஞ்சம் ஒப்பேற்றி அதெல்லாம் கற்றுக்கிட்டேன். இந்த கற்றுக்கும்பொழுது சித்தர் ஏட்டுகளில் நான் தெரிந்தது அறிந்தது படித்தது பல ஞானிகள், இந்து ஞானிகள்லாம் இருப்பாங்கள்ல சாமியார்கள், அவங்கள்ட்டெல்லாம் கேட்டு தெரிஞ்சதை வச்சு தான் நான் சொன்னேன் 24 இப்படி ஒன்று நடக்க போகுது. இதை ஞாபகப்படுத்துறது கனவுல வந்த ஒரு சாமியார். பொதுவாக வந்து இந்த சித்தர்கள் வந்து இந்த மாதிரி திருவண்ணாமலை கிரிவலம்லாம் போனால் கண்டிப்பாக நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும், ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, திரும்பி பார்க்கும்போது காணாமல் போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய அமானுஷமான விஷயங்களை சொல்லுவாங்க. அது மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதாவது நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா சார், ஃபேஸ் பண்ணிக்கிறீங்களா இது மாதிரி நீங்கள் ஏதாவது பார்க்க? இல்லையே, நான் அன்னைக்கு எனக்கு சொல்ல வர, நான் வந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் மறுபடியும் பார்க்கலையே. அன்னைக்கு வந்து சொன்னார் போனார் அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் என் கண்ணிலே படலை. அதனால தான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு ரூபத்தில் கடவுள் உங்களுக்கு உணர்த்துவார். நீங்கள் ஒன்றும் இல்லை, தெருவில் நடந்து போயிட்டுருக்கும், திடீர்னு ஒருத்தம் இப்படி எடுத்து மாதிரி ஒன்று, ஏ தம்பி பார்த்து போடம்பா. ஆ ஆமாம் ஆமாம். அவன் எதுக்கு சொல்கிறானே தெரியாது. நம்ம கரெக்டாக நடந்து போகிறத பற்றி சொல்கிறாங்களா, இல்லை பார்த்து போய் ஏதாவது குண்டு குழி இருக்குதா சொல், அது தெரியாது. ஆனால் அவனை ஒன்று சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும், அவன் நல்லதுக்கு சொல்கிறானா கெட்டதுக்கு. பார்த்துப்போன்னு சொன்னாவே கேர்ஃபுல்லாக போகணும் அர்த்தம். ஆமாம் ஆமாம். நம்ம அதை வந்து இவன்லாம் யார் சொல்கிறோம், போயிட்டு எங்கேயாவது விழுவோம், ஆமாம் ஏதோ நடக்கும், நம்ம அதை வந்து நினைவில் வச்சுக்கிறதில்ல, ஏன்னா நம்மளாம் அவ்வளோ பிஸியாக. ஸோ வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மளுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்தை சொல்லும், நம்ம அது கவனத்தில் மனிதர்கள் எடுத்துக்கிறதில்ல. ஒரு பெரிய சுழல் காற்று வருது, எங்கேயோ போகிற சுழல் காற்று அப்படியே வந்து உங்களை சுற்றிட்டு போகும். அது அபசகனத்துக்கும் இருக்கும், சகனத்துக்காகவும் இருக்கும், அது தெரியாது உங்களுக்கு. அதெல்லாம் ரிசர்ச், இதெல்லாம் வந்து ஏன் வருது, ஒன்றும் இல்லை, வெரி சிம்பிள். ஒரு 1000 மாடு வளர்த்துங்க. ஓகே. நீங்கள் வீட்டை விட்டு வெளியே வந்து டெய்லியும் ஒரு மாடாவது கத்தாது, எப்போவாது ஒரு தரம் தான் கத்தும். ரொம்ப ஈஸி, ஒரு ஒரு 100 பூனை வளர்த்துங்களேன், எல்லா பூனையும் டெய்லி வந்து நீங்கள் வெளியே கிளம்பும்போது இடமெல்லாம் வராது, காலை சுத்தாது. ஆமாம். எப்போவாவது தான் சுத்தும். ஏன்னா நல்லது கெட்டதுடைய அறிகுறிகள் இந்த 5 அறிவுப்படுத்த எல்லா மிருகத்துக்கும் உண்டான். ஆமாம். எல்லா மிருகத்துக்கும். இப்போ ஒரு நாய் நடு ஜாமத்தில் ஊளையிடும், கத்துறதுங்கிறது வேற, ஊளையிடும். நீங்கள் நல்லா நோட் பண்ணி இனிமேலாவது. ஓகே. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஊளை எட்டுதுன்னா நைட்டில் வந்து ஏதோ திருடங்கன்னு வந்து எவனோ தெரியாதவன் அப்படி நினைப்பீங்க. ஊளை இட்டாலே அந்த சர்க்கிளில் எங்கேயோ ஒரு டெத்து வரப்போகுதுன்னு அர்த்தம், இல்லை டெத்து ஆயிருக்குன்னு அர்த்தம். ஓகே. அதுக்கு தெரியுமா, நான்லாம் சின்ன பிள்ளை சொல்லுவேன், நாய்க்கெல்லாம் எம வர்றது தெரியும்டா கண்ணுக்கு, மாட்டுக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது நான் எல்லாம் டே ஏன்டா சும்மா இந்த மாதிரி டாவெல்லாம் சொல்கிறேன், நானே திட்டுவேன். ஆனால் அதுகளை பற்றி தெரியும்போது தான் தெரியுது, ஓ 6 அறிவு படித்த மனிதனை விட இயற்கையாக என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறது 5 மிருகத்துக்கு தெரியும், முன்னாடி தெரிஞ்சு தெரியும். நம்ம என்னதான் விஞ்ஞானத்தில் வளர்ந்துருந்தாலும் திடீர்னு ஒரு புயல் வந்தால் நம்மளுக்கு, திடீர்னு பூமி பிளந்தால் நம்ம காலி. ஆமாம் ஆமாம். எரிமலை திடீர்னு வெளிச்சா காலி. ஆமாம். மேலேருந்து எரி நட்சத்திரம் விழுந்தா காலி, தெரியுதா? கண்டிப்பாக. 4 சூரிய உதயமான அவுட்டா? ஆமாம் ஆமாம் ஆமாம். முடிஞ்சுதா சார்? சென்னையில் ஒரு நாள் மழை பெஞ்சாலே நம்ம ஒரு நாள் கரண்ட் இல்லாதவங்க புலம்புறீங்களே. ஆமாம் ஆமாம். கரண்ட்டாக வெயில் இல்லை, என்ன ஆகும்? அவ்வளோதான். அப்போ என்னென்னா இயற்கையோடு தான் சேர்ந்து வளர்ந்துடும். அதனால் இந்த இயற்கை என்பது தான் கடவுள். அப்போ கடவுள் வந்து எங்கே இருக்காருன்னா இயற்கையோடு இணைந்து இருக்கிறார். நம்ம அது டெய்லி சாய்ச்சிக்கிட்டு அதை அனுபவிச்சுட்டு தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இதுதான் அந்த இயற்கையுடைய சீற்றம் என்பது, மனிதன் மிருகங்களாக மாறி மனிதநேயத்தை இழந்து ஒழுக்கத்தை எல்லாம் கடைப்பிடிக்காமல் நாரி நாதாரியாக போகும்பொழுது இயற்கை தன்னுடைய செயல்பாட்டை காட்டும். அதாவது பஞ்சபூதங்களும் கிளம்பி வேலையை காமிக்க போதும் 24. ஓகே சார். நீங்கள் சொல்லும் போது ஆரம்பத்தில் ஜப்பானில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு நிலநடுக்கம் வந்தது. ஏன் 1 ஆமாம், 1 அதாவது நீங்கள் கரெக்டாக சொல்லும் போதெல்லாம் நாங்கள் பயந்துடுறாங்க. 1 ஒரு மணி நேரத்தில் 140 இடத்துல எர்த்து வந்தது. ஆமாம், எர்த்குவேக் வந்து. ஆமாம், அங்கே அதுக்குள்ளேயே. ஆமாம் ஆமாம். அது எங்கே, நார்த் சைடு கடல் கிட்ட. ஆனால் நாம் இருக்கிறது எங்கே, முக்கடல், வங்காள விரிகுடா, ஆமாம், இந்து மகாசமுத்திரம், அரபிக்கடல், இந்த 3 கடல்லையும் ஒரு பூகம் வந்து பொங்குனா என்ன ஆகும்? அவ்வளோதான், அப்படி மொத்தமாக இந்தியா மேப்பே கிடைக்கும். சவுத்
சவுத்து முதல்ல நினைங்க. அதாவது உலகத்தில் ஒரு பேரழிவுனா உலகமே அழியறது இல்லை. சில இடங்களில் நீர் நிலமாகும், நிலம் நீராகும். இது எப்படின்னா, பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி தேனாம்பட்டை சிக்னலில் வந்து ஆலயம்மன் கோயில்னு ஒன்று இருக்கு. அதுக்கு பேர் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி அலையம்மன் கோவில். அலையம்மன் அங்கே தான் பீச் இருந்திருக்கு. ஓகே. அப்போ வந்து கரைக்கு அந்த அலை இருக்குல்ல, அந்த அம்மன் கோயில் வாசல் வந்துட்டு போகுமா. ஓகே. அப்போ இருக்கிற ஃபிஷர்மேன் கட்டின கோயில் அது. அவங்க அலையம்மன் கோயிலாம் வச்சாங்க. அப்போ வந்து ஒரு பூகம், இது வந்து இப்போ 20,000 வருஷமோ முன்னாடி, 10,000 வருஷம் 30,000 வருஷம் முன்னாடி. ஓகே. அப்போ அந்த பக்கம் வந்து அரபிக்கடல் பொங்குது, பூகம்பம் வந்து பொங்குது. ஓகே. நிலமெல்லாம் நீராகுது. இங்கே வந்து பேக் வங்காளியோட ரிவர்ஸ் போகுது. இங்கே 6 கிலோமீட்டர் ரிவர்ஸ் போனது தான் மெரினா பீச். ஓகே. இப்போ ஆலயம்மன் கோயிலும் மருவி தான், அலையம்மன் கோயிலும் மருவி தான், ஆலயம்மன் கோயில் ஆயிடுச்சு. அப்போ சித்தரேட்டில் என்ன சொல்லியிருக்கான், மீண்டும் அலையம்மன் கோவில் உருவாகுவாள் அப்படின்னா கடற்கரை இனிமேல் வருங்கிறான். கடல் பொங்கி வரும், உள்ளே வரும், அந்த கரை வந்து அங்கே வருமா. பேக் டு நார்மல். இப்படி பொங்கும் பொழுது ராவணன் பூமி கடலில் மூழ்கும். இலங்கை. அப்போ இப்படி இலங்கை எங்கே இருக்கு, முனையில் இருக்கு, முனையில் இருக்கு, மூழ்கும்ங்கிறான். அது பாதியா முக்காவாசியான்னு சொல்ல, கடலில் மூழ்கும், இது நடக்கும்ங்கிறாரு. அப்போ இதுதான் நம்பிக்கை. கரெக்ட். நீங்கள் எதையுமே வந்து நம்பணும் சார். நம்பிக்கை இல்லைன்னா மனித வாழ்க்கையே கிடையாது. கண்டிப்பாக. ஒரு டாக்டர் வந்து உங்களை டெஸ்ட் பண்ணுறாரு, ஏதோ உங்களுக்கு உடம்பு சரி டெஸ்ட் பண்ணுறாரு, இந்த மெடிசன் சாப்பிட்டு இப்படி டெஸ்ட் எடுக்குன்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் நம்பணும் சார், எனக்கு ஒன்றும் இல்லை, எனக்கெல்லாம் சரியா. நீங்கள் நம்பினா தான் உங்களுக்கு குணமாகும். அவர் சொல்கிறதுல குணமாகும். தன்னம்பிக்கை என்பது முக்கியம். அப்படி நம்பிக்கையை வைக்கணும் எதுலேயுமே. நீங்கள் எந்த விஷயத்தை கற்றுக்கிட்டாலும் நம்பிக்கையோடு செஞ்சீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக நடக்கும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க, ரொம்ப நன்றி சார் உங்கள் நேரத்துக்கு. ஆக இன்றைக்கி உங்களை எல்லாம் சந்தித்தது ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் உங்களை ஒரு நல்ல செய்திகளோடு மீண்டும் வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் படையப்பா பாம்பு பொத்த அனுபவனுங்க போயிட்டு வரணுங்க.